ஒரு மனிதன் பேராசை அப்படிங்கிற ஒரு வலையில் விழுந்துட்டானா, அப்போயிலிருந்து அந்த மனிதனுக்கு துன்பம் மட்டும்தான். அந்த பேராசையிலிருந்து அவன் சரியாக விடுபடலைன்னா நேர்மையற்ற தன்மை, அப்புறம் மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கெட்ட எண்ணங்கள் எல்லாமே அந்த மனிதனுக்குள்ளே கூடி புகுந்துடும். இப்படி பேராசையோடு இருக்கிற ஒரு மனிதரோட கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா இரண்டு வியாபாரிகள் இருந்தாங்க. அந்த ரெண்டு வியாபாரிகளுமே கிட்டத்தட்ட நண்பர்கள் தான். அவங்க என்ன வியாபாரம் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து இந்த விலை உயர்ந்த மாணிக்க கற்கள், அப்புறம் விலை உயர்ந்த ஆபரணங்கள், இந்த மாதிரி அந்த கற்களால் உருவாக்கப்பட்ட ஆபரணங்களை தான் அவங்க வந்து விற்றுக்கிட்டு வந்தாங்க. அவங்க கழுத்தில் மாற்ற செயின், அப்புறம் கையில் மாற்ற செயின், இந்த மாதிரி பலவிதமான சங்கிலிகள், அப்புறம் ஆபரண பொருட்கள் எல்லாமே அவங்க வந்து விற்றுக்கிட்டு வந்தாங்க. இப்போ அவங்களுக்குள்ளார ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. அது என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு தெருவில் வந்து ஒருத்தர் போனார்னா அடுத்த நாள் அந்த தெருவில் அந்த இரண்டாவது வியாபாரி அன்றைக்கி போக மாட்டார், அடுத்த நாள் தான் போவார். இதன் மூலமாக அவங்களுடைய வியாபாரம் வந்து என்றைக்குமே பாதிக்கப்படாத மாதிரி ரொம்ப சுமூகமாக அவங்க வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு வந்தாங்க. இப்போது எப்பவும் போல் அந்த இரண்டு மனிதர்களுமே அவங்க வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் ஒரு சின்ன கிராமத்துக்கு அந்த முதல் வியாபாரி வந்து போகிறாரு. இப்போ அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டிக்கு ஒரு சின்ன பேத்தி ஒருத்தங்க இருக்காங்க. இப்போ அந்த சின்ன பொண்ணு வந்து அந்த பாட்டிக்கிட்ட, பாட்டி அந்த மனிதர் வந்து கையில் நிறையா செயின்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு, அதில் எனக்கு கையில் மாட்டுற மாதிரி ஒரு சின்ன செயின் வாங்கி கொடுங்க, அவங்க கையில் வச்சுருக்கிற எல்லா சங்கிலிகளுமே ரொம்ப அழகாக இருக்குது, அதில் கையில் மாற்றுற மாதிரியான ஒரு சங்கிலி ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு கேட்குது. இப்போ அந்த பாட்டி வந்து, இல்லைம்மா நாமளே ரொம்ப ஏழையாக இருக்கோம், நம்மக்கிட்ட அந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்குற அளவுக்கு காசு இல்லை, அதனால் இப்போதைக்கு வேண்டாம், நான் அப்புறமா காசு வரும்போது வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பாட்டி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து கேட்குற மாதிரி இல்லை. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, நம்மக்கிட்ட வந்து ஒரு பழைய தட்டு ஒன்று இருக்குது, ரொம்ப கருப்பாக ஒரு தட்டு ஒன்று இருக்குது, நம்ம வேணால் அந்த தட்டை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அந்த கையில் மாற்ற சங்கிலியை வந்து கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு சொல்லுது. இந்த பாட்டியுமே, சரி நம்ம கேட்டு தான் பார்ப்போம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதரை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு, ஐயா இந்த மாதிரி என்னுடைய பேத்தி வந்து இந்த செயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க, ஆனால் இது வாங்குற அளவுக்கு எங்கிட்ட காசு இல்லை, ஆனால் எங்கிட்ட ஒரு பழைய காலத்து தட்டு ஒன்று இருக்குது, அது ரொம்ப புராதனமான ஒரு சின்ன தட்டு தான், அது ரொம்ப அழுக்கு படிஞ்சு கருப்பாக இருக்குது, இந்த தட்டை வச்சுக்கிட்டு இந்த செயினை நீங்கள் தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்குறாங்க. அந்த மனிதருமே, சரி அந்த தட்டை கொண்டு வாங்க, அப்படி என்ன இது பழமையான தட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அந்த பாட்டியுமே அந்த தட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த தட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையாக இருக்குது, ஃபுல்லாக அப்படியே கருப்பாக மாறி, என்ன இருக்குன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப கருப்பாக மாறி இருக்குது, அது என்ன உலோகத்தால் செய்யப்படுதுன்னே சரியாக அவரால் கணிக்க முடியல. சரி ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு போய் சின்னதாக கீரல் போட்டு பார்க்குறாரு. இப்போ அந்த கீரல்லேருந்து பார்த்திங்கன்னா, அந்த கீரல்லேருந்து என்ன தெரிய வருதுன்னா, அந்த தட்டு வந்து தங்கத்தினால் செய்யப்பட்டது, தங்கத்தினால் செய்யப்பட்ட அந்த தட்டு தான் அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப காலமாக அது இருக்கிறதுனால ரொம்ப கரிப்படைஞ்சு ரொம்ப கருப்பாக மாறிடுச்சு, அது என்ன உலோகத்தால் செய்யப்பட்டதுன்னே இவங்களுக்கு தெரியல. அதோட மதிப்பு தெரியாமல் இந்த மனிதர்கிட்ட இதை கொடுத்துட்டு ஒரு சங்கிலி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ உடனே இந்த மனிதர் யோசிச்சு பார்க்குறாரு, இந்த தட்டோட மதிப்பு வந்து இவங்களுக்கு தெரியல, அதனால் இவங்ககிட்ட நம்ம இன்னும் பேரம் பேசி நம்ம இந்த விலை உயர்ந்த ஆபரணங்கள்லாம் எதுவும் தர வேண்டாம், நம்ம வேணால் வேறு ஒரு ரெண்டு மூணு செம்பு காசுகளை கொடுத்துட்டு இந்த தட்டை வாங்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. இவர் நினச்சிருந்தா அவங்ககிட்ட உண்மையாக சொல்லியிருக்கலாம், அப்படியும் இல்லைன்னா அவங்க உண்மையிலே கேட்ட அந்த அவர் ஆபரணத்தை கொடுத்துட்டு இந்த தட்டை வாங்கிட்டு போயிருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி எதுவுமே அவர் பண்ணலை. ரொம்ப பேராசப்பட்டு அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு, அம்மா இங்கே பாருங்கள், இந்த தட்டு வந்து ரொம்ப விலை உயர்ந்த தட்டெல்லாம் கிடையாது, இது வந்து வெறுமனே பித்தளை தட்டு தான், அது இல்லாமல் ரொம்ப கறி பிடிச்சி போய் கிடக்கு, இந்த தட்டுக்கு என்னால் இந்த விலை உயர்ந்த ஆபரணத்தைலாம் தர முடியாது, அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரு மூணு செம்பு காசுகள் கொடுக்குறேன், அதை வச்சுக்கிட்டு இந்த தட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. இதை வாங்கிறதுக்கு அந்த பாட்டிக்கு உடன்பாடு இல்லை. அந்த பாட்டி சொல்கிறாங்க, ஐயா இல்லை, நான் என்னோடய பேத்தி வந்து இந்த ஆபரணத்தை கேட்டாங்க, அதனால தான் இந்த தட்டையை கொண்டு வந்து கொடுத்தேன், இதுக்காக செம்பு காசுலாம் நீங்கள் தர வேண்டாம்,
நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் ஆபரணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போவுமே அந்த மனிதர் என்ன யோசிக்கிறாருன்னா, சரி இப்போ நம்ம போயிடலாம், போயிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து திரும்ப வருவோம், திரும்ப வந்து மறுபடியும் விலை பேசி பார்ப்போம். அப்போ வந்து ஒரு 3 செம்பு காசுகளுக்கு பதிலாக ஒரு 5 செம்பு காசுகள் கொடுத்துட்டு இந்த தட்டை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அவருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ என்னென்னா, அடுத்த நாள் அந்த 2வது வியாபாரிக்குள்ள அவரோட முறை, அவர் வந்து அந்த கிராமத்துக்கு வர்றாரு. மறுபடியும் அந்த சின்ன பொண்ணு வந்து அந்த வியாபாரியை பார்க்குறாங்க. மறுபடியும் அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, பாட்டி இந்த முறையாவது அந்த மனிதர்கிட்டேருந்து எனக்கு அந்த ஆபரணத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த பாட்டியுமே அந்த 2வது மனிதரை கூப்பிட்டு, ஐயா எங்கிட்ட வந்து காசெல்லாம் எதுவும் இல்லை, இந்த பழைய தட்டு ஒன்று இருக்குது, இந்த தட்டை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஆபரணத்தை வந்து என் பேத்தி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படிங்களா, சரி கொடுங்க, அது என்ன உலோகத்தில் செய்யப்பட்டதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை வாங்கி பார்க்குறாரு. பார்த்தவருக்கு இவருக்குமே அதிர்ச்சி, ஏன்னா அந்த தட்டு வந்து தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு தட்டு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த 1வது வியாபாரி மாதிரி இது எதுவுமே மறைக்காமல் டைரெக்டாக போயிட்டு அந்த பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு, அம்மா அங்கே பாருங்கள், இந்த தட்டு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண உலோகம்லாம் கிடையாது, இது வந்து தங்கத்தினால் செய்யப்பட்ட தட்டு, இதை நீங்கள் கொண்டு போய் விற்றீங்கன்னா 500000 ரூபாய்கள் போகும், ஆனால் இதோட மதிப்பு தெரியாமல் நீங்கள் வந்து எங்கிட்ட இந்த ஆபரணத்துக்காக நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மையை வந்து சொல்லிடுறாரு. இப்போது இவர் உண்மையை சொன்னது அந்த பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் அந்த தட்டு வந்து சும்மா தான் கிடந்துச்சு, அதோடய மதிப்பு இவங்களுக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு. முதல் முறையாக ஒரு மனிதர் வந்து இவ்வளோ உண்மையாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க ஐயா அந்த தட்டை நீங்களே வச்சுங்க, அதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. உடனே அந்த மனிதருமே, இங்கே பாருங்கம்மா இந்த தட்டுக்கு நிகரான பொருள் வந்து எங்கிட்ட இல்லை, அவ்வளோ காசு எங்கிட்ட இல்லை, நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால இப்போ எங்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த விலை உயர்ந்த ஆபரணங்கள்லாம் இருக்குல்ல, இந்த எல்லா ஆபரணங்களுமே உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், அதே மாதிரி எங்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் காசுகள் இருக்குது, அந்த காசுகளுமே கொடுத்துட்றேன், எங்கிட்ட வெறும் 8 செம்பு காசுகள் மட்டும் வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் எனக்கு இந்த தட்டை மட்டும் கொடுங்க, நான் இதை கொண்டு போய் விற்று காசாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுக்கு அந்த பாட்டியுமே உடன்படுறாங்க. இந்த 2வது வியாபாரி அவர்கிட்ட இருந்த எல்லா காசு அந்த ஆபரணங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அந்த தட்டை வாங்கிட்டு கிளம்பி போகிறாரு. இப்போ என்னென்னா, அந்த 1வது வியாபாரி இருக்கார் பார்த்தீங்களா, 2 நாள் கழித்து தான் வரலான்னு யோசிச்சார். ஆனால் அவரால் பொறுக்க முடியல, வேக வேகமாக ஓடி வராரு. அவர் வரவும் இந்த மனிதர் வந்து அதை வாங்கிட்டு கிளம்பி போயிடுறாரு. இவர் வந்து இந்த பாட்டிக்கிட்ட கேட்குறாரு, பாட்டி இந்த மாதிரி அந்த தட்டு காட்டினீங்களா நேற்று, அந்த தட்டு வந்து நான் உங்களுக்கு 5 செம்பு காசுகள் கொடுக்குறேன், கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா நீ வந்து எங்கிட்ட போய் சொல்லிட்ட, அந்த தட்டு வந்து தங்கத்தினால் ஆன தட்டாமே, அதுவே நீ எங்கிட்ட மறைச்சிட்ட, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரி இப்போ அந்த தட்டு என்ன தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பாட்டி சொல்கிறாங்க, இல்லைப்பா இன்னொரு மனிதர் வந்தார், அவருமே உன்ன மாதிரி ஆபரணங்கள்லாம் விற்றுக்கிட்டு தான் வந்தார், அவர்கிட்ட நான் தட்டை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இவர் அந்த மனிதர் எந்த வழியாக போனார் அப்படின்னு கேட்டுட்டு அது வழியாக வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டார். இவர் இவர் செஞ்ச தவறை வந்து உணரவே இல்லை, அதை விட்டுட்டு அந்த தங்கத்தட்டை வாங்கிட்டு போனார்ல அந்த வியாபாரியை துரத்த ஆரம்பிச்சிட்டார். இவர் வேகமாக ஓடிக்கிட்டே இருந்தார். ஆனால் அந்த வியாபாரி பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றங்கரைக்கு போய் அங்கேருந்து ஒரு படகு மூலமாக அந்த ஆற்றை கடக்கிறதுக்காக போய்கிட்டு இருந்தார். இவர் நெருங்க நெருங்க ஆனால் அந்த படகு வந்து கிளம்பிடுச்சு, கிளம்பி கிட்டத்தட்ட பாதி ஆற்றுக்கே போயிடுச்சு. இப்போ இந்த பேராசை கொண்ட வியாபாரி பார்த்திங்கன்னா அந்த ஆற்றங்கரையில் நின்று ரொம்ப சத்தமாக கத்திக்கிட்டு இருக்காரு, ஏமாத்துக்காரனே என்னை ஏமாத்திட்டியே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கெட்ட வார்த்தைகளால் அவர் திட்டிக்கிட்டே இருக்கார். இப்போ என்னென்னா அவர் வந்து அவருடைய கோபத்தோட உச்சத்துக்கே போயிட்டார். அதிக கோபத்தினால அவருக்கு ரத்த அழுத்தமே அதிகமாகிடுச்சு, அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. மயங்கி விழுந்தவர் அங்கேயே இறந்தும் போயிடுறாரு. இப்போ இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, நம்ம பேராசை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா நமக்குள்ளே இருக்கிற நல்ல குணங்கள் எல்லாமே வெளியில் போயிடும். நம்ம எப்போவுமே இந்த நேர்மை அப்படிங்கிற விஷயத்தை கடைபிடிக்க முடியாது, மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சிருவோம், இப்படி பல விதமான தீய எண்ணங்களை நமக்குள்ளே குடிகொள்ள ஆரம்பிச்சிடும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எப்போவுமே பேராசைப்படாதீங்க, மற்றவங்களோட உயர்வை பார்க்காதீங்க, அவங்க எந்த வழியாக உயர்ந்தாங்க அப்படிங்கிறதீங்க கவனிச்சிங்கன்னா நீங்களுமே உங்கள் வாழ்க்கையில் உயரலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.